श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் பத்தாவது அங்கத்தில் விஷ்ணு பக்தி அங்கு எழுந்திரளியிருந்த கருத்மான சேவிச்சு ஸ்தோத்திரம் பண்ணுற ஒரு பிரகரணத்தை நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதில் இந்த தண்டகம் கருத்மான் விஷயமாக ஒரு தண்டகத்தை அருளி செய்கிறார். இது கருட தண்டகமாக சுவாமி ஏற்கனவே அனுகிரகம் பண்ண விஷயம்தான். அதே கருட தண்டகம் தான் இந்த இடத்துலையும் அனுசந்தானம் பண்ணப்படுகிறது. அதில் நான்கு பாதம் நான்கு சரணம்னு சொல்லுவாள் இந்த தண்டகத்தில் வரைச்சு. இதில் முதல் சரணத்தினுடைய அர்த்தத்தை போன வாரம் நாம் பார்த்தோம். இப்போ ரெண்டாவது சரணத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க போகிறோம். ஜய கருட சுபர்ண தர்வீகராஹார தேவாதிபாஹாரஹாரின்னே திவௌகஸ்பதி க்ஷிப்த தம்போளி தாரா கிணா கல்ப கல்பாந்த வாதூல கல்போதயா நல்ப வீராயிதோத்ய சமத்கார தைத்யாதி ஜைத்ரத்வஜாரோஹ நிர்தாரிதோத்கர்ஷ சங்கர்ஷணாத்மன்னே கருத்மன்னே மருத்பஞ்சகாதீச சத்யாதிமூர்த்தே ந கஷ்டித் சமஸ்தே நமஸ்தே புனஸ்தே நம. இப்போ யுத்தத்தை முடிஞ்சு திரும்பி வந்த கருத்மான், அந்த கருத்மானுடைய அவருக்கு அதாவது இங்கே இருக்க இந்த இதில் முழுக்க விசேஷமே என்னன்னு கேட்டாக்க அதில் வரக்கூடிய சம்போதனம் தான். கருத்மான என்னென்ன சொல்லி சொல்கிறாருன்றது தான் இந்த இடத்துல விசேஷம். அதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஜய கருட ஜயான்னு சொல்லச்சு மங்களாசாசனம் பண்ணுற ஜய விஜய் பவான்னு சொல்லி சொல்கிற மாதிரி பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணுற மாதிரி கருத்மானுக்கு மங்களாசாசனம் பண்ணுற. ஜய கருட சுபர்ண முதல்ல சொல்லச்சு சூப்பர்ணான்னு சொல்லி சொல்ற அந்த கருடனுக்கு ஜெயத்து ஜெயம் உண்டாகட்டும். கருடன் எப்படி இருக்காருன்னா அவருடைய இறக்கையெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துட்டு இருக்கான். சோபனம் பர்ணம் எஸ்ய என்பதாக இதுக்கு சமாசம் சொல்லணும், விக்கிரக வாக்கியம் சொல்லணும். இதில் வரைச்சு இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ரக்கெல்லாம் அத்தியாச்சரியமாக இருந்துருக்கான். இது வலிய ஆகா அதாவது ரொம்ப எவ்வளோ எவ்வளோ உறக்க தூர தூர பறந்தாலும் கூட அவ்வளோ தூரம் பறக்கிறதுக்கு சாமர்த்தியம் உடையதாக இருந்துருக்கு. அதே மாதிரி அழகாகவும் இருந்துருக்கு. கருத்மான் அமிர்தஹரணம் பண்ணச்சே இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் கருத்மானுடைய ரெக்கையை வெட்டணும்னு வெட்டுறான். ஆனால் அதில் தோல்வி தான் வருது. ஜட்டாயுனுடைய ரெக்கையை ராவணன் வெட்டுறான். அவன் பாவம் ஜட்டாயு வயசானவராக போயிட்டு ராவணனோட தன்னால் முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டு பார்க்குறேன், ஆனால் முடியல. ராவணனுடைய பராக்கிரமம் அதிகமாக விஞ்சி இருந்தது ஜட்டாயுனுடைய ஒரு பராக்கிரமத்தை காட்டலாம். அப்போ என்ன பண்ண இறகு அதாவது அதனுடைய ரெக்க அப்படியே வெட்டப்பட்டு குத்துயிரும் கொலவீரமாக ஜட்டாயு விழுந்து கிடந்தேன். ஆனால் கருத்மானுக்கு அப்படிப்பட்ட நிலை இல்லை. ராவணன் என்ன இந்திரனே வஜ்ராயுதத்தை கொண்டு கருத்மானுடைய ஒரு
அந்த ரெக்கைகளை வெட்டுறதுக்கு பார்க்கச்சே ஒண்ணுமே ஆகலையா, அப்படியே இருந்ததுதான் அது. ஆனா இந்திரனுக்கு கொஞ்சம் மனசுல கஷ்டமா போயிடுச்சு. நாம இவ்வளவு பெரிய ஆயுதத்தை பிரயோகம் பண்ணி ஒரு சாதாரண பட்சி, அந்த பட்சியினுடைய ரெக்கையில ஒரு துளி கூட ஒரு ரத்தம் கூட வரல, ஒண்ணுமே ஆகலையே என்று இந்திரனுக்கு கஷ்டமா இருந்தான். சரி போனா போயிட்டு போட்டோம், இந்திரனுக்கு ஒரு சந்தோஷம் வரட்டும்னு ஒரே ஒரு இறகு, அந்த இறகை மாத்திரம் தானே அதுலேருந்து ஒரு சிறகை வந்து கீழே போட்டு அது உதுத்துறான். பட்சிகளுக்கெல்லாம் அப்பப்போ உண்டாகும் அந்த இறகெல்லாம் அப்பப்போ உதிர்க்கிறதுன்றது ஒரு வழக்கம் உண்டு. அது உதிர்த்த உடனே அப்போ இந்திரனுக்கு தெரிஞ்சிடுத்து, கருடன் கிட்ட நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, கருடனுடைய ரெக்கைன்றது அவ்வளவு வலிமை வாய்ந்தது, வஜ்ராயுதத்தால போட்டு அடிச்சா கூட அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா தனக்கு ஒரு தோல்வி இருக்கக்கூடாது, வஜ்ராயுதத்துக்கு ஒரு இழுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக கருத்மான் தன்னுடைய இறகுல ஒரு இறக உதுத்திருக்கார் என்பது தெரியுது. இதுலேருந்து பார்த்தாலே அந்த கருத்மானனுடைய அந்த ரக்கையினுடைய சிறப்பு தெரியப்படுகிறது. அதனாலதான் சுபர்ணா அப்படின்னு மகாபாரதத்துல சொல்லச்சு, வஜ்ரஸ்ய கரிஷ்யாமி தவச்சைவ சதக்ரதோ ஏதத் பத்ரம் தியஜாம்யேகம் யஸ்யாந்தம் நோபலப்ஸ்யசே ததுத்ஸ்ருஷ்டம் அபிப்ரேட்சிய தஸ்ய பர்ணம் அனுத்தமம் ஹ்ருஷ்டானி சர்வபூதானி நாமச்சக்ரே கருத்மதா சுரூபம் பத்ரமாலக்ஷ்ய சுபர்ணோயம் பவத்விதி. இந்த சுபர்ணஹா என்கிற ஒரு சப்தம் இருந்திருக்க, இந்த சப்தம் பேரு, கருடனுக்கே பேரு சுபர்ணன்னு பேரு. எத்தனையோ பட்சிகள்லாம் இருக்கு, அது ரெக்கையோடு இருக்கிறதுலாம் அதுக்கெல்லாம் சுபர்ணன்னு பேரன்னா இல்லை, அதுக்கு ஒரு இதிகாசம். மகாபாரதத்துல சுபர்ணஹான்னு ஏன் பேர் வந்தது கருத்மானுக்குன்றதுக்கு சொல்ற, வஜ்ராயுதத்தால அடிக்கச்சு வஜ்ரஸ்ய கரிஷ்யாமி தவச்சைவ சதக்ரதோ ஏதத் பத்ரம் தியஜாம்யேகம் யஸ்யாந்தம் நோபலப்ஸ்யசே. இப்படி வஜ்ராயுதத்தால போட்டு அடிச்சா கூட என்னுடைய ரெக்கைக்கு ஒண்ணுமே ஆகல, ஆனா வஜ்ராயுதத்துக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்துறம், போனா போயிட்டு போறதுன்ற மாதிரி ஒரே ஒரு இறக கீழே தள்ளியிருக்கேன். ஹே சதக்ரதோ, சதக்ரதோன்னு இந்திரனுக்கு பேரு, ஏதத் பத்திரம் தியஜாமி, நம்ம தலையிலேருந்து ஒரே ஒரு முடிய கீழே உதிர்க்கிற மாதிரி அந்த பட்சத்திலேருந்து ரெக்கையிலேருந்து ஒரே ஒரு இறக மாத்திரம் கீழே உதுத்தேறான் அவ. ததுத்ஸ்ருஷ்டம் அபிப்ரேட்சிய தஸ்ய பர்ணம் அனுத்தமம், அதை பார்க்கறாளாம் மற்ற பேரும். அதை பார்த்த உடனே அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கான், அதுக்கு சமானமானது ஒண்ணுமே இல்லை. சிலதெல்லாம் புறாலாம் அங்கங்க உதுத்திருக்கும், சில இடங்கள்ல கோவில்கள்லாம் பார்த்தோமானாக்கா அது தொட்டமானாக்கா ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப பார்க்கறதுக்கும் நன்னா இருந்துருக்கும், இது மாதிரிலாம் இருக்கும். அது கருத்மானுடைய ஒரு இறகு இருக்க ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கு. இப்படி கருத்மான் பண்ண காரியத்தை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டாலாம். ஏன்னா இந்திரனுக்கு, இந்திரனுடைய ஆயுதத்துக்கு எதுக்குமே இழுக்கு இல்லாமல் தன்னுடைய சக்திக்கு தன்னுடைய பராக்கிரமத்துக்கும் ஒரு குறவில்லாதபடி ஒரு சமயோச்சிதமாக இந்த கருத்மான் பண்ணின ஒரு காரியம் இது. அதனால எல்லா பூதங்களுமா சேர்ந்து கருத்மானுக்கு சுரூபம் பத்ரமா லட்சிய சுபர்ணோயம் பவத்விதி, அயம் கருத்மான், இந்த கருத்மான் சுபர்ணஹா என்று அழைப்பவராக ஆகட்டும் என்று சொல்ற. அதுதான் இங்க சுபர்ண ஜய கருட சுபர்ண, அந்த சுபர்ணத்தினால இது சுபர்ணான்னு சொல்லி கருத்மான அழைக்கிற, ஹே சுபர்ணா ஜய, உமக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று சொல்ற. இதுக்கு நிறைய இருந்துருக்கு சுபர்ண சப்தத்துக்கு, இதுல சுபர்ணோசி கருத்மானு என்ன வேதத்துல சொல்லச்சே, சுபர்ணோசின்னு சுபர்ண சப்தத்தை சொல்லிதான் வேதத்தை சொல், வேதமே சொல்றது, அதனாலயும் ஒரு ஏற்றம். ஆகையால வேதத்துல சொல்றத சொன்னுமானா அது ரொம்ப ஏற்றம்ன்றதுனால முதல்ல அந்த சுபர்ண சப்தத்தை சொல்லி சொல்ற, ஜய கருட சுபர்ண
தர்வீகராஹார. அடுத்த சம்போதனம் தர்வீகராஹார என்பதாக. தர்வீகர, தர்வீகரம்னாக்க சர்ப்பங்கள், அந்த சர்ப்பங்களே ஆகாரமாக இருக்கிறவன். தர்வீகரங்களை, சர்ப்பங்களை ஆகாரமாக உடையவர் கருத்மா. ஆகையெல்லாம் தர்வீகராஹாரன்னு சொல்லி சொல்றார். இங்கேயும் ஒரு விஷயம் பார்க்கணும், எல்லா சர்ப்பங்களையும் சாட்டிருந்தான். இதெல்லாம் பார்த்த உடனே லோகத்துல அந்த சர்ப்பங்களுடைய ஒரு இனமே இல்லாத போயிட போறதுன்னு பயந்துண்டு சர்ப்பராஜன் என்ன பண்ணாரா, ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு சர்ப்பத்தை ஆகாரமா அனுப்பிக்கிறேன், நீ கும்பல் கும்பலா மொத்த மொத்தமா சாப்பிட்றதுன்றத நீ பண்ணாதையும், நீ விட்டுடும்னு கருத்மான பிரார்த்திச்சேறான். அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சர்ப்பமனும் வந்து கருத்மானுக்கு ஆகாரமா ஆனான்னு சொல்லி சொல்ற. பாயான்ன பிரத்யகந்தே கமபி விஷதரம் பிரேஷயாமீதி பீதே சந்தித்தௌ சர்ப்பராஜே சகருணம் அருணா நந்தரம் தாமதிவ்யம். இது கருட பஞ்சாசத்துல சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றேன். பாயான்னஹா பிரத்யகந்தே கமபி விஷதரம் பிரேஷயாமீதி பீதே. அந்த நாகராஜனே பயந்துண்டு உனக்கு நித்தியம் ஒவ்வொரு சர்ப்பத்தை உனக்கு ஆகாரமாக அனுப்பிக்கிறேன்னு சொல்லி சொன்னன. அப்ப அந்த நாகராஜன் இடத்துலயும் எதிரியாக இருக்கிறவன் இடத்துலயும் கருணையோட கூட இருந்ததுனால அப்பேற்பட்ட கருத்மான் நம்மளை ரட்சிக்கட்டும் என்று பிரார்த்தனை பண்ற. அததான் இந்த இடத்துல சொல்றார் தர்வீகராஹார என்பதாக. தர்வீகராஹார தேவாதிபாஹாரின்னு, தேவாதிபாஹாரஹாரின்னு. இப்ப இவருடைய ஆகாரம் சொல்லிட்ட தர்வீகராஹாரன்னு, இன்னொருத்தருடைய ஆகாரத்தை இவர் எடுத்துட்டு வரே. தன்னுடைய அம்மாவுக்காக பண்ற காரியம் இது. தேவேந்திரன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணி பெருமாளுடைய சகாயத்தோட கூட மந்தரமலையை கொண்டு அந்த க்ஷீரசமுத்திரத்தை கடைஞ்சி அமிர்தத்தை பத்திரமா வச்சு வச்சுருக்க, அத்தை கொண்டு போய் கருத்மான் அபகாரம் பண்றேன். எதற்காக அப்படி பண்ணார் அப்படின்னு சொன்ன, தன்னுடைய அம்மா கத்ரு, அவளுக்கு தன்னுடைய அம்மா வினத்தை, கருத்மானுடைய அம்மா வினத்தை அவளோடு கூட, அதாவது ஒருத்தருக்கே ரெண்டு மனைவி, அதில் வரைச்சே கத்ரு சுப் வினத்தை கத்ரு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு மனைவி, தன்னுடைய இன்னொரு மனைவியாக, அதாவது தன் கணவனுடைய இன்னொரு மனைவியாக இருக்கிறாள், அவளிடத்துல அடிமையாக ஆயிட்டாய்வோம். அம்மாவனுடைய அடிமைத்தனத்தை போக்கடிப்பதற்காக தேவேந்திரன் தனக்கு ஆகாரமாக வச்சிருந்த அமிர்தத்தை தூக்கிட்டு போனேன். அதுதான் கருத்மானுக்கு உண்டான விசேஷம். தேவாதிபாஹாரஹாரின்னு, தேவாதிபனாக இருந்திருக்கிற இந்திரனுடைய ஆகாரம், ஆகாரம் அமிர்தம், அந்த அமிர்தத்தை ஹரணம் பண்ணுவார், அமிர்த ஹரணம்னு சொல்றது. இப்படி பின்னாடியும் வரப்போறது இதே விஷயமே. ஆகையால இங்க சுருக்கமா சொல்றேன், தேவாதிபாஹாரஹாரின்னு திவ ஊகஸ்பதி க்ஷிப்த தம்போளி தாரா கிணா கல்ப கல்பாந்த மாதூல. திவ ஊகஸ்பதி க்ஷிப்த தம்போளி தாரா கிணா கல்ப. திவ ஊகஸ்பதி தேவேந்திரன், அவனால பிரயோகிக்கப்பட்ட தம்போளி தாரா, தம்போளின்றது வஜ்ராயுதம், வஜ்ராயுதத்தினுடைய ஒரு கூரான ஒரு முனை, அதனால கிணா கல்ப, அது போய் அடி விழுந்தது. விழுந்தாக்க அதுல ஒரு தழும்பு இருக்கான் கருத்மானுடைய திருமேனியில, அதை கொண்டு பெருமான் அதை சொல்லச்சு அந்த தழும்போட இருந்துருக்கிறவரேன்னு அவரை சம்புத்தி சொல்றார். ஆளவந்தார் சொல்றார்,
சொதங்கிரி சம்மர்த்த கிணாங்க சோபினான்னு. பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தினால பெருமாள் வேகமா போ போன்னு பெருமாள் திருவடியால எட்டி எட்டி உதைக்கிறேன். அந்த திருவடியினுடைய சம்மர்த்தத்தினால அங்கங்க ஏற்பட்ட ஒரு தழும்பு கருத்மானுடைய திருமேனியில, அந்த தழும்பே அவருக்கு சோபையை உண்டு பண்றதுன்னு சொல்லி சொல்ற. யா தாமோதர இதி நாமதா தவாசீத்து சா தாமா கில கிணக்காரிணி பபுவான்னு ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற. கண்ணனுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டா, யசோதையினாலே கட்டுண்டவர் அவர். மூணு சுத்து சுத்தி திருவழிய ஆக்கி இது குழந்தை எங்கேயும் வெளில போகக்கூடாதுன்னு மூணு சுத்து சுத்தி போட்டு உரல்ல கட்டி போட்டார். அந்த கட்டி போட்ட அந்த கட்டி போட்ட இடம் அப்படியே படிஞ்சு போயிடுத்து, அது ஒரு தழும்பா ஆயிடுச்சான். பெருமாள் நினைச்சேர்னாக்கா அந்த தழும்பு உடனே போயிடும். எல்லா சமயத்திலையும் அந்த தழும்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த தழும்பே ரொம்ப ரொம்ப விசேஷமா பெருமாள் நினைச்சேறாது. யா தாமா கில கிணக்காரிணி, அதாவது எந்த ஒரு தாமா இருக்க ஒரு காம் ஒரு கயிறு கயத்தால கொண்டு ஒரு தழும்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தோ அந்த தழும்பே பெருமாளுக்கு அலங்காரமாக ஆயிடுத்தான். தான் ஆசிரித வத்சலன், ஆசிரித்தர்களாலே கட்டுண்ண பண்ணியவன், கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு சொல்லி சொல்ற. நுண் சிறு தாம்பினால், தாம்புன்றது கய, அதனால கட்டுண்ண பண்ணிய பெருமா, அவள் கட்டினான்னு சொல்லல, தான் கட்டுண்ட பெருமாள் தானே தான் கட்டுண்டே தவிர அவளால கட்டிலாம் போட முடியல இவரை. இப்படி ஆசிரித்தாளுக்காக தன்னையே தழைத்துக்கிறவர் எம்பெருமான். அத அதுவே அடையாளமாக இருந்திருக்கிறாராம். தேவப்பெருமானுடைய மத்தியபாகத்துல, திருமேனியில மத்தியபாகத்துல பார்த்தோம்னாக்க மூணு வரிசை வரிசையா மூணு தழும்பு இருந்துருக்கான் திருவழின்னு சொல்லுவா. அந்த மூணு தழும்பும் என்னது தெரியுமா, பெருமாள் கிருஷ்ணாவதாரத்துல யசோத பிராட்டியின் கட்டுண்ட பண்ணிய போது ஏற்பட்ட அந்த கயரால ஏற்பட்ட தழும்பு தான் இன்னைக்கும் அப்படியே இருந்துருக்கு. அதுவே தனக்கு அலங்காரமாக நினைச்சுக்கிறாராம் பெருமாள். அந்த அலங்காரத்தோட அவர் சேவை சாய்க்கிறார்னு ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற. ரொம்ப ஆழ்வானுடைய மங்களாசாசனங்கள்லாம் ரொம்ப கம்பீரமாக இருந்துருக்கும். பரிமண்டித ராச மண்டலாபி வரதாக்ராத அபீஷ்ட கோபிகாபிஹி. தேவபெருமாளுடைய கண்ணம் அப்படியே மினுமினு இருந்துருக்கான். இது என்ன மினுமினு இருந்துருக்கேன்னு நினைச்சாக்கா, அனுவத்தி ததாதன பிரகர்ஷாது இவ புல்லம் ஹிக போலயோர் யுகந்தே. அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவகான்னு சொல்லி ரெண்டு கோபியர்களுக்கு நடுவுல கண்ணன், அதே மாதிரி ரெண்டு கண்ணனுக்கு நடுவுல ஒரு கோபி, இப்படி ஆச்சரியமான ஒரு குறவை கூத்து ஆடுறா கிருஷ்ணாவதாரத்துல. அதை நினைச்சு பாத்துக்கிற, 500,000 கோபியர்கள் நடுவுல கண்ணன் இருந்துட்டு அவளோட அப்படியே ஒரு ஆனந்தமாக, யாருக்கும் எல்லாருக்கும் ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்துருக்கு, தன்னோட மாத்திரம்தான் கண்ணன் இருந்துருக்கான், தன்னோட மாத்திரம்தான் கண்ணன் இருந்துருக்கான்ற எண்ணம் தான். அத்தனை கண்ணனா இருக்கிறதாகவே அவளுக்கு எல்லாம் தெரியல. அப்படி பண்ணச்சு அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டதோ அதுக்கு மேல சந்தோஷம் ஏற்பட்டுதான். அதனால கண்ணனுக்கு அந்த கண்ணத்துல அந்த சந்தோஷம் ஏற்பட்டா கண்ணம் மினுமினுக்கும், துக்கம் ஏற்பட்டாலும் கண்ணம் அப்படியே தொஞ்சி போயிடும். அந்த துக்கத்தை சந்தோஷத்தை ரெண்டையும் வெளிப்படுத்துறது நம்மளுடைய முகத்துல இருக்கிற அவயவமாக இருக்கிற கண்ணம் தான். பெருமாள் தேவப்பெருமாள் நினைச்சு பாத்துக்கிற, அனுவத்தி ததாதன பிரகர்ஷாத்துன்னு, அன்னைக்கு வந்தது இருந்துருக்க அது அப்படியே தொடர்ந்து இருந்துருக்கான். இங்க பிராட்டிமார் ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்துருக்கா, ஓ நீங்கள்லாம் தானே அன்னைக்கு கோபியர்களாக இருந்துட்டு அங்கனாம் அங்கனாம் வந்தரே மாதவான்னு சொல்லி நான் நடுவுல நின்றுட்டு உங்களோட கூட ஆடினேன்னு என்ன பெருமாள் அதை நினைச்சுக்கிறேரா, நினைச்ச உடனே கண்ணம் மினுமினுன்றதான். அந்த மாதிரி பெருமாளுக்கு ஆசிரித்தாளுடைய ஒரு சம்பந்தம், அதையே பெருமையாக பெருமாள் நினைக்கிறேன். அது பெருமாளுக்கு விசேஷம். கருத்மானுக்கு விசேஷமாக இருக்குன்னா, தொதங்கிரி சம்மர்த்த கிணாங்க சோபினான்னு பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தினால ஏற்பட்ட ஒரு
தழும்பு அது சோபிக்கிறது பெருமாளுக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த இடத்துல வரணும்னாக்க இங்க திவௌகஸ்பதி கிப்த தம்போளி தாரா கிணா கல்பன்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்துருக்க யாருண்டியோ ஒத்தண்ட அடிப்படல தேவேந்திரன் இடத்துல இருந்து அடிப்பட்டு அவன் போட்ட பானமும் சாதாரண பானம் இல்ல வஜ்ராயுதம் அந்த வஜ்ராயுதம்னால துளி உண்டு தனக்கு ஒரு தழும்பு வந்ததுன்னாக்க அது ஒண்ணும் பெரிய குறவே இல்லை அது ஒரு ஆபரணம் மாதிரி இருந்துருக்கு இவரே தான் போன இதுல சொன்னமே போனா போயிட்டு போறதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிறக கீழே உதிர்த்தேரல்லையோ அந்த இடத்துல துளி உண்டு ஒரு தழும்பு வந்திருக்குதான் அந்த தழும்பே இவருக்கு அலங்காரமாக இருந்துருக்குன்னு மங்களாசாசனம் பண்றார் இந்த இடத்துல திவௌகஸ்பதி க்ஷிப்த தம்போளி தாரா கிணா கல்ப கல்பாந்தமாத்தூல கல்போதயான் அல்ப வீராயிதோத்ய சமத்கார இது எப்படி இருந்துருக்குன்னு அடுத்தது பார்க்கணும் கல்பாந்தம்னு சொல்லச்சே ஒவ்வொரு கல்பத்தினுடைய முடிவுலையும் மகாப்பிரளயம் மகாப்பிரளய காலத்துல எல்லா இடத்துலையும் ஒரே ஜலமாக ஆயிடுறது ஆனா அப்போ ஒரு கூடவே ஒரு பெரிய காத்தும் வீசும் படபாகினின்னு ஒரு நெருப்பும் ஒன்று இருந்துருக்கும் ஜலத்துல ஒரே சமயத்துல பெரிய காத்து பெரிய தீ இப்படி எல்லாம் வரும் இதெல்லாம் தான் பிரளயத்துக்கு அடையாளம் இதோட இந்த கல்பம் முடிய போறது என்பதற்கு அடையாளமாக இருந்துருக்கு அதே மாதிரிதான் அப்படி கருத்மான் பறந்து வந்தேர்னாக்க அந்த வரக்கூடிய காற்று ஒரு பெரிய மகாப்பிரளயம் வரைச்சே எப்படி காத்தடிக்குமோ அப்படி காத்தடிக்கும் ஆனா அங்கைக்கும் இங்கைக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துருக்கு பிரளய காலத்துல காத்து வரைச்சே ஆபத்து எல்லாமே அழிவை ஏற்படுத்த போறதுன்னு சொல்றோம் ஆனா கருத்மான் எழுந்துருன்னாக்க அப்ப பெரிய எல்லாரும் சந்தோஷ வெள்ளத்துல மூழ்கி இருக்க போறான்றதை தெரியப்படுத்துறது அந்த ஆனந்த வெள்ளத்தை உடைக்கிறது ஆகையாலதான் கல்பாந்த வாத்தூல கல்போதயானல்ப வீராயிதோத்ய சமத்கார என்பதாக சொல்லி சொல்ற கல்பாந்த வாத்தூல கல்ப அது வரைக்கும் அர்த்தம் பண்ணிக்கணும் அந்த மகாப்பிரளய காலத்துல வீசக்கூடிய காற்று போன்றதாக இருந்திருக்கிற உதய அனல்ப வீராயித உத்திய சமத்கார அர்த்தம் அப்போ அதே மாதிரி உற்பத்தியோட இருந்திருக்கு இது கொஞ்சமா நஞ்சமான காத்து இல்லை வீராயுதோத்திய சமத்கார கருத்மானுடைய வீரியத்தினால வரக்கூடிய ஒரு சமத்காரமாக இருந்திருக்கு அதாவது ஆவிர் சமத்காரம்னா சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்திருக்கு இப்ப ரெண்டு இடத்துலயும் ஒரே பெருங்காற்று தான் அந்த பெருங்காற்றுக்கும் இந்த பெருங்காற்றுக்கும் வித்தியாசம் அந்த பெருங்காற்று எல்லாரும் அழிவை உண்டாக்குறதான காத்து மகாப்பிரளய காலத்துல வருது இந்த பெருங்காற்று என்ன பண்ணும்னா எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணும் இதுதான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் வீராயிதோத்ய சமத்கார கல்பாந்த வாதூல கல்ப உதயானல்ப வீராயிதோத்ய சமத்கார இது வரைக்கும் தைத்யாரி தைத்யாரி ஜைத்ர த்வஜாரோஹ நிர்தாரிதோத்கர்ஷ சங்கர்ஷணாத்மன் தைத்யாரி அசுர நிரசன ரசிகனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அசுராளுக்கெல்லாம் அரி எதிரியாக இருந்திருக்கிறவர் எதிர்ப்பி பெருமாளுக்கு சாட்சாத்தா எதிரி யாரும் கிடையாது ஆனா இவ எல்லாருமே மகர்ஷிகளை சாதுக்களை நலிவடைய செய்பவர்களாக அந்த அசுரர்கள்லாம் இருக்க அதனால அசுரர்களெல்லாம் நிரசனம் பண்ற தைத்தியாதியாக இருந்திருக்கிற புண்டரீகாட்சனாக இருந்திருக்கிற எம்பெருமான் ராமாயணத்துல பார்த்தோம்னாக்க ஏகிபஸ்ய சரீராணி முனினாம் பாவிதாத்மனான்னு மகர்ஷிகள்லாம் காண்பிக்கிறா ராமா நீ பாரு இந்த ஆசிரமத்துல பின்னாடி வந்து பாரு அங்க பார்த்தா போர் போறா குவியல் குவிலா அப்படியே இருந்துருக்கு மகர்ஷிகளுடைய ஒரு எலும்பு மாம்சத்தை சாப்பிட்டுட்டு எலும்பை தூக்கி கடைசிட்டு போயிருக்கா இது ராட்சதர்கள்லாம் பண்ண வார்த்தை
அதை பார்த்த உடனே ராமனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துருக்கு. அவன் மொத்த பேர் எதிரதையும் அபதம் பண்றேர் ராமன். உங்களுடைய தபஸுக்கு தடங்கலாக இருந்திருக்கிற தபஸ் பண்றவாளை ஹிம்ச பண்றவாளாக இருந்திருக்கிற ராட்சசர்கள் அனைவரையும் நான் அழிச்சுடுறேன்னு தபஸ் பண்றேன் அவர். அப்ப சீதா பிராட்டி கூட கேட்கிறா, நமக்கும் ராட்சசாளுக்கும் என்ன வந்துடுத்து, உண்மை என்ன பண்ணிட்டான் ராட்சசன், நீர் என்னத்துக்கு ராட்சச வம்சத்தையே அழிச்சுடுறேன்னு சொல்லி நீர் போய் பிரதிஜை பண்றேன்னு. அப்ப சொல்ற அது வந்து துவாம்பா சீதே சலட்சணம் நது பிரதிஜாம் சம்சிஷ்ய பிராமணேபியோ விசேஷத்தான்னு சொல்லி சொன்ன. அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம்னு, நான் என்னுடைய பிராணனையே வாணாலும் விட்டுடுவேன், பிராணனுக்கு மேல உயர்ந்தவளாக உன்னை கருதுகிறேன் சீதா பிராட்டி, உன்னையே நான் விட்டாலும் விட்டுடுவேன் நானு, இல்ல உன்னை காட்டிலும் உன்ன விசேஷ லக்ஷ்மணனை நான் விசேஷமா நினைச்சிட்டு இருக்கேன், லக்ஷ்மணனையும் விட்டாலும் விட்டுடுவேன். நதோ பிரதிஜாம் சம்சிருத்திய பிராமணேபியோ விசேஷத்தா, பிராமணிடத்துல நான் ஒரு பிரதிஜை பண்ணியாச்சுன்னாக்க நான் ஒரு சமயத்திலையும் அதுல இருந்து மாறமாட்டேன்னு ராமர் சொல்ற வார்த்தை இது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, சரணாகத ரட்சணம் தான் அது. ஆகையாலதான் தைத்தியர்களுக்கெல்லாம் அரியாக ஆயிடுறேர், எதிரியாக ஆயிடுறேர். ராட்சசாளுடைய சுவாவம், ராட்சசாளில ஒத்தர் ரெண்டு பேர், யாரோ ஒத்தர் தான் இருந்திருக்கா ராட்சசாலையும், விபீஷணன் பிரகலாதன் மாதிரி ஒத்தர் ரெண்டு பேர் தான் தர்மாத்மாவாக இருந்துருக்கா. ஆனா மீதி பேரை பார்த்தோம்னாக்கா சாதாரணம் இயல்புன்னு பார்த்தா நெருப்பு சுடதான் சுடும். அந்த மாதிரி ராட்சசாளுடைய சுவாவம் சாதுக்களை நலிவடைய செய்யறதுன்றது தான் அவளுக்கு ஏற்பட்டது. அவளை கண்டா பெருமாளுக்கு பிடிக்காது. ஆகையால அவர்களுக்கு எதிரியாக இருந்துருக்கார் தைத்தியாரி. இங்க இன்னொரு சுவாரஸ்யம், பகவத்கீதையில சொல்லச்சே அரி சத்ரு ரிப்பு இப்படி எல்லாம் பல சப்தங்கள் எதிரிய சொல்றது. இந்த அரின்ற சப்தத்துக்கு ஒரு சுவாரஸ்யமான அர்த்தம் சொல்ற கண்ணனே. அதாவது இப்ப லௌகிகமா சொல்லணும்னாக்க இஷ்யூ பேஸ்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது போறதுன்றது, இஷ்யூ பேஸ்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது இருக்கிறதுன்றது ரொம்ப சகஜம். ஆனா நிஷ்காரணமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது போறதுன்றது ஒண்ணு இருந்துருக்கு. இப்ப என்ன ஒருத்தருக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு எனக்கு பிடிக்கல, அவளுக்கு வர வேண்டிய புரஸ்காரம் எனக்கு வந்துடுத்து அவளுக்கு வராது போயிடுத்து, அதனால என்ன பிடிக்கல இப்படி சொன்னாக்க, அவளுக்கு கணக்கு அந்த புரஸ்காரம் வந்துடுத்துனாக்க என்னை பத்தி அவ ஒன்னும் கோச்சிக்க போறதில்ல, என்னிடத்துல வந்து அவ துவேஷிக்க போறதில்ல. ஆனா நிஷ்காரணமா என்னை பார்த்த உடனே பிடிக்கல, அது என்னன்னு சொல்ல தெரியல. அந்த ஒரு பிறப்புனாலேயே வரக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு வெறுப்பு அத அரின்னு சொல்லி சொல்ற. தைத்தியர்களுக்கெல்லாம் அரியாக இருந்துருக்க ராட்சசாலனாலே பெருமாளுக்கு பிடிக்காதோம், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஆகையால தைத்யாரி ஜைத்ரத்வஜாரோஹ நிர்தாரிதோ ருத்தருஷ சங்கர்ஷணாத்மன்னே. இப்படி தைத்தியாரியாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு பெருமாளை பொறுத்த வரைக்கும், அது பெருமாளை பொறுத்த வரைக்கும் அந்த ராட்சசாளுக்கு நிகதேரேவ ஹிதத்தான்னு சொல்லி சொல்றேன். துஷ்ட பசங்களா இருந்ததுன்னாக்க அந்த பசங்களை சிக்ஷை பண்ணி தானே, அதை கண்டிச்சு தானே பண்ணணும், ஆகையால அவர் கண்டிக்கிறார், வேற ஒன்றும் தப்பே இல்லை. இது அப்பாவுக்கு ஏற்பட்ட ஒரு கடமை தான் இது. அவருடைய ஜைத்ரத்வஜாரோகம் அவருடைய ஜெயசீலமாக இருந்திருக்கிற துவஜம். பெருமாள் ஒரு தேர்ல எழுந்துருளேன்னாக்க அது மேல ஒரு துவஜம் இருக்கும், அந்த துவஜத்துல கருத்மான் இருந்துருக்காராம். இதுதான் இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம். என்ன ஆச்சரியமான விஷயம், பெருமாளுக்கும் கருத்மானுக்கும் சண்டை வருது. அப்ப ஒரு சமயத்துல கருத்மான் சொல்ற, இந்த சண்டையை முடிக்கணும்னாக்க உனக்கு மேல நான் இருக்கணும் அப்படின்ற. ஆஹா இருந்துக்கோ, சரின்னுட்டேர் பெருமாள். எப்படி இருக்க முடியும் உனக்கு மேல என்ன, எனக்கு மேல நீ இருக்கணும், உனக்கு மேல நான் இருக்கணும்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் எப்படி இருக்க முடியும். பெருமாள் கருத்மான் மேல பெருமாள் எழுந்தருள் இருக்க அது சரியா போயிடுத்து,
பெருமாளுக்கு மேல நான் இருக்கணும்னு அவன் சொல்ற கருத்மான் சொல்றே அது எப்படி சம்பவிக்க முடியவே முடியாது ஒத்தர் தானே பெருமாள் போய் கருத்மானுக்கு வாகனமா ஆக முடியுமா முடியாது அப்பா சொல்றேராம் பெருமாள் அவ்வளவுதானே எனக்கு மேல நீ இருக்கணும் அவ்வளவுதான் நான் தேருள்ள நான் இருந்துட்டு இருக்கேன் தேர் மேல நீ தஜமா நீ இருந்துக்கோயேன்னு சொல்லிட்டேறான் அப்போ பெருமாளுடைய தேர் ஜயத்தை அறிவிக்கக்கூடியதாக இருக்கிற தஜத்துல எழுந்தருள் இருக்கிறவர் நிர்தாரிதோத்கர்ஷாக இதனாலேயே தெரிஞ்சுக்கலாம் கருத்மானுடைய பெருமை எவ்வளவு என்பது உத்கர்ஷம் அந்த கருத்மானுக்கு ஒரு ஏற்பட்ட ஒரு விஷயம் கருடத்வஜ தோஷாய கீதோ கருட தண்டகான்னு கடைசியில சொல்ல போறேன் கருடத்வஜனாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதற்காக தான் இந்த கருடத்தையே இந்த தண்டகத்தையே நான் பண்றேன்னு சுவாமி சாதிக்கிறார் கருட தண்டகத்துல வரைச்சு இங்க பார்க்கணும் அத்தமான ஒரு விஷயம் ஒரு பெரிய ஒரு ரெக்கக்னிஷன் வருது யாருக்கு கருத்மானுக்கு பெருமாளுக்கும் மேல நீ உட்காந்துக்கிறேன்றது ஒரு வரதான் அத்ததான் இந்த அர்த்தம் சொல்ற தைத்யாரி ஜைத்ரத்வஜாரோஹ நிர்தாரிதோத்கர்ஷ சங்கர்ஷணாத்மன் சங்கர்ஷணாத்மன் பெருமாளுக்கு வியூகத்துல சொல்லச்சே வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்னு சொல்லி நான்கு வியூகங்கள் அதுல வரைச்சு எம்பெருமான் பரவாசுதேவனாக எழுந்துள்ளிருக்கேர் சிவைகுண்டத்துல எழுந்துள்ளிருக்கேர் சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தனாக மூன்று வியூகங்கள் எடுத்து சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக எழுந்துள்ளிருக்கேர் எம்பெருமான்னு சொல்றது அதுல சங்கர்ஷணாத்மன் சங்கர்ஷண ஸ்வரூபமாக எழுந்துள்ளிருக்க அதாவது சங்கர்ஷணத்திலேருந்து உண்டானதுனால காரிய காரணியோகம் அபேத உபச்சாரகான்னு சொல்ற காரியத்துக்கும் காரணத்துக்கும் அபேதம் இப்ப பாருங்க இனிப்புன்னு சொல்லி சொல்றோம் இனிப்புன்றது சாப்பிட சாய்க்கிட்டே என்ன பண்றோம் அடுத்தது ஒரு இனிப்பு சாயங்கோ அடுத்தது போட மைசூர் பாகு அதுன்னு ஏதோ இனிப்பு பண்றாலும் இல்லையோ இனிப்பு போடுங்க இனிப்புன்றது ஒரு ரச விசேஷம் அதுல இருக்கக்கூடிய தர்மம் தான் அது அந்த தர்மத்தையே தர்மியாக சொல்லி ஒரு விவகாரம் லோகத்துல இருந்துருக்கு அதே மாதிரிதான் இந்த இடத்துல சங்கர்ஷணாத்மன்னா சங்கர்ஷணத்திலேருந்து ஏற்பட்டவராக இருந்துருக்கார் அதாவது ஞான பலங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்றது பெருமாளுக்கு ஷாட்குண்ய பூர்த்தி சொல்றோம் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகான்னு சொல்லி ஆறு குணங்கள் சொல்லச்சு ரெண்டு ரெண்டு குணங்களை ஒவ்வொரு வியூகத்துல இருக்கிறதாக சொல்லி சொல்றது அதாவது ரெண்டு ரெண்டு குணங்களுக்கு வெளிப்பாடு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இப்ப சங்கர்ஷனுக்கு ஞான பலம் இருக்குன்னா வீரியம் சக்தி தேஜஸ் ஐஸ்வர்யம் எல்லாம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது இதனுடைய வெளிப்பாடு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி வரைச்சு அவர் சங்கர்ஷணாத்மன் சொல்றது என்னன்னா இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரம் சொல்லபடியாக அப்படி இந்த ஞான பலங்கள்னால சிறப்பாக இருக்கிறதுனால இவரையே சங்கர்ஷணன் சொல்லி சொல்றார் விஷ்ணு சங்கர்ஷணாட்சிய விஜான பலசாலினா மூர்த்தி ஜான பலாட்சியாவா சர்வாதாரஸ்வரூபிணி மகிமேதி ஜெகத்தாத்து விஜ்னேயோ விஹகேஸ்வரஹா இப்படி பாஞ்சராத்திர சம்ஹிதையில சொல்லப்பட்டிருக்கிறது இங்க சங்கர்ஷணன்னு சங்கர்ஷணனுடைய ஒரு அவதார விசேஷமாகவும் கருத்மாக சொல்லப்படுகிறது கருத்மன் இந்த கருத்மன்ற சப்தத்தை என்னத்துக்கு சொல்லணும்னா வேதத்துல சொல்லிருக்கு சுபர்ணோசி கருத்மான் என்பதாக வேதத்துல சொல்லியிருக்கிற அப்படினால ஸ்ருதி பிரதிபன்ன வைபவம் வேதத்துல சொல்லப்பட்டு எல்லாருமே வேதத்துல சொல்லப்பட்டவர்களாக இருக்க மாட்டார் இப்ப இதுக்குதான் விசேஷம் இருக்கு மருத்பஞ்சகாதீச சத்யாதிமூர்த்தே மருத்பஞ்சகம் பிராணாபான தியானோதான சமானம் இப்படி சொல்லக்கூடிய ஐந்து வாயுக்கள் அந்த ஐந்து வாயுக்களுக்கும் அதீசனாக இருந்திருக்கிறவன் பெருமாள் அதாவது கருத்மான் சொல்லச்சு பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொருத்தராக இருக்கார் அந்த கருத்மானுடைய மூர்த்தி அது சத்யன்னு ஒரு மூர்த்தி அதாவது பெருமாளுடைய மூர்த்தி அநேகமா அதாவது கருத்மானுடைய மூர்த்தி அநேகமாக இருந்துட்டு இருக்கும் அந்த மூர்த்திகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாயுக்கு அதிபதியாக இருந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம்
அப்படிப்பட்ட அதிதெய்வீகமாக இருக்க பிராணாபான சமோனா சமானோதான வியான பிராணரூபிணஹ மத்யஸ்தஸ்ய ககேசஸ்ய பஹி பிரகதித க்ரமாத் சத்யஹ சுபர்ணஹ கருடஹ சாக்ஷஹ விஹகேஸ்வரஹ. இப்படி அதாவது பிராணனுக்கு அதிதேவதையாக சொல்றவர் சத்யன், அபானத்துக்கு சுபர்ணன், அப்புறமா வியானத்துக்கு கருடன். இப்படி அஞ்சு விதமான நம்மளுடைய தேகத்துல இருந்திருக்கிற காத்துக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அதிபதியாக கருத்மானுடைய அஞ்சு திருநாமம் அஞ்சு மூர்த்திகள் சொல்லப்பட்டுள்ளன. அதுதான் இந்த இடத்துல தெரியப்படுத்துற சங்கர்ஷணாத்மன் கருத்மன்னை மருத் பஞ்சகாதீஷ சத்யாதிமூர்த்தே சத்யன் முதலிய திருமேனியை உடையவர்களாக எழுந்தருளி இருக்கிற கருத்மான் அர்த்தம். அந்த சத்யன் முதலிய சத்யாதிமூர்த்தேன்னு சொல்லச்சு சத்யா சுபர்ணஹா கருடஹா சாட்சஹா விஹகேஸ்வரஹா என்று சொல்லக்கூடிய ஐந்து மூர்த்திகளை சொல்லி சொல்றார். அப்போ இப்பேற்பட்ட எம்பெரும் கருத்மானுக்கு சொல்லச்சு கல்பான் கருத்மன்னே மருத் பஞ்சகாதீஷ சத்யாதிமூர்த்தே ந கஷ்டித் சமஸ்தே நமஸ்தே புனஸ்தே நமஹா தே சமஹா ந கஷ்டித். உனக்கு சமமாக யாரானா இருந்திருக்காளா? ந கஷ்டித் சமஹா தே தே அந்த கருத்மான் பெருமாளை கருத்மான பார்த்து தானே சொல்ற வார்த்தை. ஹே கருத்மானே, உனக்கு சமமாக ந கஷ்டித் லோகத்துல யாருமே இல்லை. தே நமஹா அப்படிப்பட்ட உனக்கு ஒரு பிரணாமம். புனகா நமஹா மறுபடியும் உனக்கு நமஸ்காரம் பண்றேன். ஒரு வாட்டி சரித்தா போறாத, உனக்கு நமஸ்காரம்னு சொன்னா போறாத, புனகா நமஹான்னு மறுபடியும் சொல்லி சொல்லணுமா எதுக்கு அப்படின்னா நமஸ்தே புனஸ்தே நமஹா. இதுல ஆதராதிசயம் அந்த கருத்மான இடத்துல இருக்கிற கௌரவத்தை வெளிப்படுத்துறதுனால ஒரு வாட்டி நமஹான்னு சொன்னது போறாது, மறுபடியும் நமஹான்னு சொல்லி சொல்றது. அதாவதுல இது வீப்ஸ் என்ன சொல்றது, மறுபடியும் மறுபடியும் சொல்றதெல்லாம் எப்ப சொல்றதுன்னா பிரசம்சாயாம் பிரதிஜாயாம் பிரலாபே தர்ஜனே பிச்ச பயேச்ச விஜயே செய்வ பௌனப்புண்ணியம் அலங்கிருதிஹி. ஒரே விஷயத்தையே மறுபடியும் மறுபடியும் சொல்றது எப்ப சொல்றோம்னா பிரசம்சாயம் ரொம்ப நன்னா இருக்கு, இந்த உபன்யாசம் நன்னா இருக்குன்னு சொல்லி சொல்றோம். அப்போ ஒரே வாட்டி ரொம்ப நன்னா இருக்குன்னு சொன்னா போருமா? போடல. அந்த பிரசம்சை பண்ணச்சு ரொம்ப ரொம்ப நன்னா இருக்கு, இந்த ஒரு ரொம்பவே போறோம். இன்னொரு ரொம்ப சொன்னதுக்கு காரணம் பிரசம்சை. அதே மாதிரி ரொம்ப நன்னா இருக்கு ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்லி சொல்றதெல்லாம் வரச்சு பிரசம்சை இல்லை, ரெண்டு முறை சொல்லுவோம். பிரதிஜை பண்ணி சொல்லச்சு ஒரு இந்த தப்பு இனிமே பண்ண மாட்டேன் பண்ணவே மாட்டேன் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் அப்படி பிரதிஜை பண்ணச்சேயே பௌனப்புண்ணியம் அதை ரெண்டு வாட்டி சொல்றதுன்றது இருக்கு. பிரலாபம் பிரலாபம்னுச்சு அழைச்சு அப்போ நம்ம அந்த துக்கத்தை நினைக்கிறது அதே விஷயத்தை ஐயோ இப்படி ஆயிடுச்சே ஐயோ ஐயோன்னு சொல்லி சொல்றோமே அது பிரலாபத்துல. பயமுறுத்தத்துல தர்ஜனத்துல டே என்ன நல்லா நினைச்சுக்கோ ஜாக்கிரத ஜாக்கிரதைன்னு ரெண்டு வாட்டி மிரட்டுறோம் நம்ம. என்ன என்ன சாதாரணமா நினைச்சுட்டியான்னு சொல்லி சொல்லச்சே அந்த பிரயோகம் தர்ஜனம் இன்னொருத்தர மிரட்டச்சு ஒரே ஒரு முறையோடு சொல்லாமல் மீண்டும் மீண்டும் சொல்றதுன்றது பௌனப்புண்ணியம்ன்றது அங்கேயும் இருந்துட்டு இருக்கு. பயம் பயம் வரைச்சு ஐயோ என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ இப்படி சொல்றது இருக்கு. இது பயத்துல ஜெயிச்சிட்டோமா, நான் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிக்கிறோமே மாறுத்திட்டு அது சொல்றது. இதெல்லாம் அலங்கார சாஸ்திரத்துல வரைச்சே பௌனப்புண்ணியம்தான் சொல்லிருக்கு. இந்த இடத்துல இங்க தர்ஜனம் பயம்லாம் வரப்போறது இல்லை, பிரசம்சையில தான் வருது நமோ நமஹான்னு சொல்லிட்டு கருத்மானுக்கு இருக்கிற ஒரு உத்கர்ஷத்தை பிரசம்சை பண்ணி அதை மேல மேல சொல்லி அதில் வந்து தன்னிடத்துல அவருக்கு இருக்கக்கூடிய தனக்கு அவரிடத்துல இருக்கிற பக்தியை வெளிப்படுத்துறதுக்காக நமோ நமஹான்னு சொல்லி சொல்ற ஆளந்த ஸ்தோத்திரத்துல கூட நமோ நமோ வாங் மனசாதி பூமையே நமோ நமோ வாங் மனசைக பூமையே நமோ நமோ நந்த மகாவிபூதையே நமோ நமோ நந்த தயிக சிந்தவே நமோ நமஹா நமோ நமஹான்னு அங்க ஒவ்வொரு பாதத்திலையும் ஆளந்தார் பண்ற. ஆகையால
ரொம்ப அத்தியுதமான ஒரு சம்போதனங்களை சொல்லி அந்த கருத்மான அப்படியே நேர பிரத்யட்சமா சேவிக்கிறத தன்னுடைய அனுபவம் என்ன சுவாமி தேசிகனுக்கு கருத்மான இடத்துல ரொம்ப ரொம்ப பக்தி அதிகம். அதனால இந்த இடத்துல விஸ்தாரமா சொல்லி சொல்ற ஒவ்வொரு சம்போதனத்தையும் சொல்லி நமஸ்தே புனஸ்தே நமஹா என்பதாக சாதிக்கிறார். ஜய கருட சுபர்ண தர்வீகராஹார தேவாதிபாஹாரஹாரின் திவௌகஸ்பதி க்ஷிப்த தம்போளி தாரா கிணா கல்ப கல்பாந்த வாதோல கல்போதயா நல்ப வீராயிதோத்ய சமத்கார தைத்யாரி ஜைத்ரத்வஜாரோஹ நிர்தாரிதோத்கர்ஷ சங்கர்ஷணாத்மன் கருத்மன் மருத்பஞ்சகாதீஷ சத்யாதிமூர்த்தே நகச்சித் சமஸ்தே நமஸ்தே புனஸ்தே நமஹா. இப்படி ரெண்டாவது சரணத்துல அத்தமாக கருத்மான மங்களாசாசனம் பண்ற அடுத்த சரணத்தை பார்ப்போம். நமஹித மஜகத் சபரிஞாய பரிஞாய நிர்ஞாத பட்சா நிலாஸ்தானோத்வேல பாதோதி வீச்சீச்ச பேட்டா ஹதாகாத பாத்தாள பங்கார சங்க்ருத்த நாகேந்திர பீடாசிரணீ பாவ பாஸ்வன் நகஸ்ரேணையை சண்டதுண்டாய நிருத்தியத்புஜங்கப்ருவே வஜ்ரிணே தம்ஷ்ட்ரயா சுப்யமத்யாத்ம வித்யா விதேயா விதேயா பவத்தாஸ்ய மாபாதயேதா தயேதாஸ்ச மே மே தயேதா. என்னிடத்துல நீர் தயை பண்ணணும், அனுகிரகம் பண்ணணும் என்பதாக சொல்ற. என்ன வேணுன்றதுக்காக அனுகிரகம் பண்ணணும்னு அத்தியாத்ம வித்யா விதேயா விதேயா. அத்தியாத்ம வித்தைகளை எனக்கு தெரியும்படியாக பண்ணி பவத்தாஸ்ய மாபாதயேதாஹ தயேதாஹ. உமக்கு அடிமையாக இருக்கணும், இது நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு. இதுக்கெல்லாம் மூல காரணம் கருத்மா. பெருமாள் சுவாமி தேசிகன் தன்னை சொல்லி சொல்லுகிறார், வேதாந்த ஆச்சாரிய சம்ஜாம் அவஹித பகுவித் சார்த்தம் அன்வர்த்தயாமி என்பதாக. பெரிய பெருமாளும் ரங்கநாயகி தாயாருமாக சேர்ந்து சுவாமி தேசிங்கனுக்கு வேதாந்தாச்சாரியர்னு ஒரு திருநாமத்தை கொடுத்துட்டார். அந்த வேதாந்தாச்சாரியர்ன்ற திருநாமம் சாதாரணமான திருநாமம் இல்லை, யாருக்குமே கிடைக்காத ஒரு திருநாமம், ஒரு பெரிய டைட்டில் அது. வேதாந்தங்களுக்கெல்லாம் ஆச்சாரியன் வேதாந்தங்களை பிரவர்த்திப்பிக்கிறவரன் என்கிற ஒரு டைட்டில். இந்த டைட்டிலை கொடுத்த உடனே தேசிகனுக்கே பயமா போயிட்டான். ஐயோ இவ்வளோ பெரிய டைட்டில பெருமாளும் தாயாருமா அந்த திவ்ய தம்பதிகள் நமக்கு கொடுத்துட்டாரு, இவன் கொடுத்துட்ட பிற்பாடு சார்த்தம் அன்வர்த்தயாமின்னு ஏதோ போறவன் வரவனுக்கெல்லாம் பேர் கொடுக்குறான். இந்த காலத்துல எல்லாரும் பார்த்தோம்னா தலை தலை ஒரு டாக்டர் பட்டம் போட்டு கௌரவ டாக்டர் பட்டம்னு போட்டுக்கிறான். அந்த மாதிரி எல்லாம் இல்லை, இது பெருமாளும் தாயாருமா கொடுத்தது, இதை நான் அன்வர்த்தமாக அப்படியே அந்த சார்த்தமாக ஆக்கணும், அது கொடுத்தது தகும் இவருக்குன்னு எல்லாரும் கொண்டாடும்படியாக நாம் பண்ணணுமேன்னு சொல்லி அதுக்குதான் அதிகரண சாராவளியே பண்றேன்னு. இப்படி அதிகரண சாராவளி தத்துவமுத்தாக்கலாப்பம் தத்துவ டீக்க இப்படி வேதாந்தங்கள் எல்லாம் சுவாமி சாதிச்சுக்கிறதுக்கு காரணம் தனக்கு இந்த பேரை கொடுத்துட்டாளேன்னு சொல்லிட்டு தான். பெரியவா கணக்கு நமக்கு நம்மளிடத்துல ஒரு விசுவாசப்படுத்தி நீ இதை முடிப்படா என்று சொல்லி நம்மள்ட ஒரு காரியத்தை கொடுத்துட்டாள்னு வச்சுக்கோங்களேன், நாம முடிப்போமோ முடிக்க மாட்டோமோ அவ சொன்னதுக்காகவாவது நம்ம பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். அது அந்த மாதிரியாக இது பெருமாளுடைய நியமனம், பெருமாளிடம் தாயாரும் திவ்ய தம்பதிகள் நமக்கு இந்த பேரை கொடுத்துட்டா இதை பண்ணணும்னு. இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தது என்னன்னா கருத்மான் தான். அந்த ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணவர் கருத்மான். ஆகையால கருத்மானிடத்துல பிரார்த்தனை பண்றதே என்ன பண்றன்னா, எனக்கு அத்தியாத்ம சாஸ்திரத்துல ஒரு பிராவண்யம் ஏற்படணும்ன்றதான் பிரார்த்தனை பண்ற. நமஹித மஜஹத் பரியாய. இப்ப பெருமாள் அந்த கருத்மானுடைய ஒரு வீர சரித்திரத்தை சொல்லி அவரை சம்போதனம் பண்ணி அவரை கூட்டையர் கூட்டு அவருக்கு ஜெய கருடன்னு சொல்லி கருத்மானுக்கு மங்களம் உண்டாகட்டும்னு சொல்லி சொன்னார். இப்ப நமஹான்னு சொல்லி முடிச்சுட்டேன். நமஸ்தே புனஸ்தே நமஹான்னு
மீண்டும் மீண்டும் உனக்கும் இப்பவும் பிரணாமங்கள், மறுபடியும் பிரணாமங்கள்னா தான் சொல்லி முடிச்சுட்ட. இதம் அஜகத் ச பரியாய பரியாய நிர்யாதானம் அஜகத் ச பரியாய. எப்ப பார்த்தாலும் இடைவிடாத பூஜையை உடையவர்னு அர்த்தம். என்ன கருத்மானுக்கு ஆராத்தனம், அதுல அர்ச்சனை, சோடசோபச்சாரம், நிவேதனம், இப்படி எல்லாமே வரிசையா நடக்கிறது உமக்கு. இப்ப இப்படிப்பட்ட ஒரு பூஜைகளுக்கெல்லாம் தகுந்தவரா நீர்னா, வாஸ்தவமா தகுந்தவர் தான். கருத்மானுக்கு சொல்லச்சே அமிர்த கலசம்னு ஒன்னும் நிவேதனம் பண்ணுவா. திருவேங்கடமுடைய சன்னதியில எழுந்தருளிக்கிற கருத்மானுக்கு கூட அமிர்த கலசம்னு, அந்த அமிர்த கலசம்ன்றது குழக்கட்டை மாதிரி இருக்கும், அது ஒரு கொஞ்சம் மாதுரியத்தோடையும் ரொம்ப நன்னாவும் இருக்கும். அது கருத்மானுக்காகவே நிவேதனம் பண்ற ஒரு வஸ்து. இப்படி ஒவ்வொரு பிரகாரமாக கருத்மானுக்கு பூஜைகள்லாம் விடாத நடந்துருக்கு. இது மொத்தம் அப்படிப்பட்டவனாக இருந்துருக்கிற ஒன்னிடத்துல ஒரு பிரார்த்தனை இருந்துருக்கு, அந்த பிரார்த்தனைய நீ கேளுன்னு சொல்லி சொல்றதுக்காக சொல்ற. அஜகத் சபரியாய, எப்ப பார்த்தாலும் பூஜிப்பவராக இருந்துருக்கிற, பரியாய நிர்யாத பக்ஷா நிலாஸ்தால நோத்வேல பாதோதி வீச்சி சபேட்டா ஹதாகாத பாத்தாள பங்கார. பரியாய நிர்யாத பக்ஷா நிலாஸ்தாலன, இதுல காத்தடிக்கிறது, சாதாரண காத்தடிக்கிறதுக்கும் ரக்கங்களால வரக்கூடிய காத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ரக்கங்களை கொண்டு கீழே இறக்கி மேல ஏத்தி பண்ணச்சே அந்த காத்து புஸ்ஸு புஸ்ஸுன்னு வரும். அது நாம குழல எடுத்து ஊதினோம்னா நீள ஒரே மாதிரி ஒரு இதுவா வரும், அந்த ஏத்தம் இறக்கம் இருக்காது. அதே மாதிரி காத்து புயல் அடிச்சதுன்னாக்கா அது பாட்டுக்கு நீள காத்து அடிச்சுட்டு தான் வருமே தவிர அது ஏத்தம் இறக்கம்ன்றது இருக்காது. ஆனா கருத்மான இடத்துலேருந்து வரக்கூடிய காத்து பரியாயமாக இருந்துருக்கு, அது அப்படி ஏத்த இறக்கத்தோடு இருந்துருக்கிறதாக பட்சாண்டி நாஸ்தாலன. இது என்ன ஆறுதுன்னா, இந்த கருத்மான் சமுத்திரத்து மேல பறக்கிறேன், பறக்கச்சே இந்த ரக்கையை இப்படி கீழே இறக்கி ஏத்தி இப்படி காத்து அடிக்கிறேன். இந்த காத்து அடிச்ச உடனே இந்த காத்தை சமுத்திரத்துல இருக்கிற ஜலத்தால தாங்க முடியல. அது என்ன பண்றதுன்னா, ஒரு சமுத்திரம் இப்படி கீழே அடிக்கச்சே அப்படியே சமுத்திர ஜலம் மொத்தம் அப்படியே மேல வந்துடுறது, கரைக்கு தாண்டி மேல வந்துடுறது. உத்வேலன பாதோதி, அந்த ஒரு கரை புரண்டு போறதான் ஒருன்னு. அது இன்னொரு சமயம் இது மேல போன உடனே மறுபடியும் கீழே வருதான். வீச்சி சப்பேட்டா ஹதாகாத, அந்த அலைகளாக இருந்துருக்கு. அந்த அப்பேற்பட்டதாக அந்த கருத்மானுடைய ரக்கையில பறக்கிறதுனால வரக்கூடிய காத்து, அந்த காத்துனால சமுத்திரத்துல ஏற்படுற ஒரு மாறுபாடு அத்த சொல்லி சொல்றார் அற்புதமாக. பரியாய நெறியாத பட்சா நிலாஸ்பாலனோத்வேல பாத்தோதேகே, பாத்தோதின்னு சமுத்திரத்துக்கு பேரு, சமுத்திரத்துக்கெல்லாம் நிதியாக இருந்திருக்கிறது, அதாவது ஜலத்துக்கெல்லாம் நிதியாக இருந்திருக்கிறது. அதனுடைய கல்லோலம், அதனுடைய அலைகளே சபேட்டாக, சபேட்டா வீச்சி சபேட்டா. இந்த சபேட்டான்றது என்னன்னா, இந்த கை தட்டுறது இது பண்றதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி பண்றது அதுக்கு சபேட்டான்றது சொல்றது. வீச்சி சபேட்டா ஹதாகாத, இன்னொன்னு இந்த கையால இது பண்றது, அதாவது கன்னத்துல அரைகிறது இருக்க சபேட்டா பிரதானம்னு சொல்லி சொல்றது. கன்னத்துல அரைஞ்ச போனாக்க அதுக்கு சபேட்டா பிரதானம்னு சொல்றது. ஆஹதாகாத, இதனால அடிபடுறது. இப்ப இந்த சமுத்திர ஜலம் இருக்க இது அலை இவ்வளவு பெருசு வந்து மறுபடியும் தொப்புன்னு கீழே விழுறது, இது பார்த்தா அடிக்கிற மாதிரி இருந்துருக்கா. இது வீசிட்ட பேட்டா ஹதாகாத பாத்தாள பங்கார,
இது பாதாள லோகத்துல ஒரு பாங்கார சப்தம் வருதாம் பாம்னு ஒரு சப்தம் ஏற்படுறதாம் பெரிய சப்தம் ஏற்படுறதாம் இது பெரிய சுனாமி வந்து பெருசா ஒரு மலை அளவு ஒரு அலை வந்து உடனே டொமீல்னு கீழே விழுந்ததுன்னாக்கா எப்படி இருக்குமோ அப்படி ஓசை கேட்கறதாம் வீச்சீச்ச பேட்டா ஹதாகாத பாதாள பாங்கார சங்க்ருத்த நாகேந்திர பீடாசிரணி பாஸ்வதி இது என்ன அறுதுன்னா சங்க்ருத்த நாகேந்திர திக்கஜங்கள்லாம் பூமியை தாங்கிட்டு இருக்கின்றன எட்டு திக்குலையும் எட்டு கஜங்கள் யானைகள் பூமியை தாங்கிட்டு இருக்கு இப்படி மேலையும் கீழையும் தொபில் தொபில்னு விழுந்தாக்கா அதுகளுக்கெல்லாம் கோபம் வருதம் அதனால அதுக்கு கோபம் வந்த உடனே நாகேந்திரங்களுக்கெல்லாம் கோணும் அது ஒரு ஹிம்சையா தானே இருக்கு பீடாசிரணி பாவ பாஸ்வன் நகசிரேணையே இப்போ இதுகளுக்கு யானைக்கு துன்பம் எப்ப வரும்னாக்க கஷ்டம் எப்ப வரும்னா தம்மா துண்டு ஒரு அங்குசத்தை வச்சுட்டு அவன் குத்தினான்னாக்க யானை பிளிரும் சப்திக்கும் அந்த மாதிரி இது அங்குசம் மாதிரி இருந்துட்டு இருக்கான் நாகேந்திர பீடா ஸ்ரீணி பாவ பாஸ்வதி ஸ்ரீணின்றது ஸ்ரீணிபாவம் ஸ்ரீணின்னா அங்குசம் அங்குசம் மாதிரி இருக்கின்ற பாஸ்வன் நகசிரேணையே கருத்மானுடைய நகங்கள்லாம் அப்படி இருந்துட்டு இருக்கான் இப்படி பறக்கிறேன் இப்படி பறந்தா மேல இறங்குறது கீழே போறது இப்படி பார்த்தோம்னா இது அப்படியே தவான்னு அவருடைய பெருமாள் கருத்மானுடைய திருவடியில் இருக்கிற நகங்கள்லாம் இந்த பூமியை தாங்கின்னு இருக்கிற திக்கஜங்கள் மேல படுறது அது அப்படியே சுருக்கு சுருக்குன்னு குத்துறது குத்தினாக்க இது ஒரு அங்குசத்தை போட்டு குத்துற மாதிரி இருந்துட்டு இருக்கான் நகசிரேணையே இப்படிப்பட்ட நகங்களுடைய வரிசையை உடையவராக இருந்துட்டு இருக்கிற கருத்மான் பொருட்டு சண்ட துண்டாய சண்ட துண்டாய துண்டம்னா அந்த அலகு மூக்கு கருத்மானுக்கு இருக்கிற மூக்கு அது ரொம்ப கடோரமாக இருக்கக்கூடிய மூக்கு அது ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்துட்டு இருக்கு அது சத்ரு நிரசனங்கள் பண்றதுக்கு அப்படி அப்படி டக்குன்னு ஒரு தட்டி நேரம்னா போறோம் மொத்த பேரும் போயிடுவா நாசம் ஆயிடுவா அப்படி அதுல சண்ட துண்டாய முகம்னு அர்த்தம் அதுல முகத்துல இருக்கக்கூடிய பட்சிகளுக்கெல்லாம் முகத்துல இருக்கிறது பிரதானமானது அதுல இருக்கிற மூக்கு தான் அதுல இருக்கக்கூடிய ஒரு அப்படி குத்தினாக்கா அதுக்கு அது ரொம்ப ரொம்ப திருடமா இருந்துட்டு இருக்கும் நிறைய புஜங்க ப்ருவே இப்ப என்ன இருதுன்னா இங்கதான் ஒரு கவியினுடைய ஆச்சரியமான ஒரு விஷயம் இதுல இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல கருத்மான் எதிரிகளை நிரசனம் பண்றதுக்காக தன்னுடைய அழகால குத்தினேர்னாக்க புருவங்கள்லாம் நெரிக்கும் அந்த கோபம் வெளிப்படும் அந்த சமயத்துல அதை பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னாக்க கருத்மான் திருமேனியில எத்தனையோ பாம்புகள்லாம் இருந்துட்டு இருக்கான் ஆனா இந்த புருவ நெரிப்பை பார்த்தோம்னாலக்க இது நடுவில் ஏதோ ஒரு பாம்பு ஒண்ணு மாட்டின்னு துடிக்கிற மாதிரி தோன்றதும் அப்படிப்பட்ட புருவத்தோட எழுந்தருள் இருக்காருன்னு இது ஒரு கவினுடைய இதுல ஒரு சமத்காரமாக சொல்றேர் நிருத்யத்புஜங்க ப்ருவே தம்ஷ்ட்ரயா வஜ்ரிணே கருத்மானுக்கு ஒரு தம்ஷ்ட்ர ஒரு கோரப்பல்லு மாதிரி இருக்கு வஜ்ராயுதம் மாதிரி ஒன்னு இருக்கான் அந்த கோரப்பல்லாம் வஜ்ராயுதத்தை காட்டிலும் கடினமாக இருக்கக்கூடியது அப்படி இதுக்கு மேல வேற ஒண்ணு வேணுமா அப்படின்னா அப்பேற்பட்ட கருத்மானின் பொருட்டு பெருமாள் இடத்துல கருத்மான இடத்துல பிரார்த்தனை பண்ற மே அத்யாத்ம வித்யாம் விதேயாஹ உன்னிடத்துல ஒரே ஒரு பிரார்த்தனை தான் பண்றேன் மே அத்யாத்ம வித்யாம் விதேயாஹ எனக்கு அத்யாத்ம வித்யையே பண்ணு நீ உன்னை கேட்டோம்னா என்ன பலன் வேணும்னாலும் எது கேட்கிறமோ எல்லா பலத்தையும் நீ கொடுப்ப அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை இருந்தாலும் கூட எனக்கு கண்ணா பின்னான லௌகிகமான பலங்கள் எதுவும் எனக்கு வேண்டாம்ப்பா எனக்கு வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் அத்தியாத்ம வித்யா வேதாந்த மூலமாக இருந்திருக்கிற ஆத்ம பரமாத்ம விஷயமான ஞானம் அந்த வித்யை தான் எனக்கு வேணும் அதுக்கு இது என்ன எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்றது இதுதான பரம உபாயம் எல்லா உபாயங்களை காட்டிலும் சிறந்த உபாயமாக சொல்லப்படுவது தஸ்மான் ஞாசமேஷான் தபசாம் அதிரிக்தமாஹு தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா லோகே தர்மிஷ்டம் பிரஜா உபசர்பந்தி
தர்மேண பாபமா பண்ணுதி இப்படி எல்லாம் ஒவ்வொன்னையும் சொல்லிட்டு வருது உபனிஷத்து. கடைசியில் சொல்லச்சே தஸ்மான் ஞாசமேஷான் தபசாம் அதிரிக்தமாகுன்னு, இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் சிறந்ததாக சொல்லுவது அந்த சரணாகதின்றது. அந்த சரணாகதி சாஸ்திரத்தை யதாவத்தாக தெரிஞ்சுக்கிறதுன்றது இருக்க, அதுதான் அத்தியாத்ம வித்தியினுடைய ஒரு சிறப்பு, ஆத்ம வித்தியினுடைய சிறப்பு. அப்போ சரணாகதி, சரணாகதி யாரிடம் பண்ணணும், எப்படி பண்ணணும், யார் பண்றது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் ஆத்ம விஷயமான ஜானம். இதுதானே சாஸ்திரமே, அத்தியாத்ம சாஸ்திரமே. அந்த அத்தியாத்ம சாஸ்திரத்தை விதேயாக விதேயாக, உமக்கு ரொம்ப ரொம்ப விதேயமாக இருந்துட்டு இருக்கு. பிரம்ம வித்யன்றது கருத்மானுக்கு, அவர் வேதாத்மா விஹகேஸ்வரகான்னு சொல்லியிருக்கப்படினால, வேதாத்மாவாக அவர் எழுந்துள்ளிருக்கிறதுனால வேதத்துல சொல்லியிருக்கிறது தானே அத்தியாத்ம சாஸ்திரம். ஆகையால அது மொத்தம் அவருக்கு வசியமாக இருந்துட்டு இருக்கு. எப்பவுமே சதா எம்பெருமானோட ஏ எழுந்தருள் இருந்திருக்கிறவர், அவருக்கு அது ரொம்ப வசியமாக இருந்திருக்கிற. அத்த விதேயாக, எனக்கு வரும்படியாக நீர் அனுகிரகம் பண்ணணும். இந்த பிரார்த்தனை நாம எல்லாருமே பண்ண வேண்டிய விஷயம். ஆகையிலதான் சுவாமி இங்க தெரிவிக்கிறார், நமக்கு கருத்மான இடத்துல போய் எது கேட்டாலும் கிடைக்கும், அதுல ஒண்ணும் சந்தேகமே பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நமக்கு பிரதானமாக வேண்டியது ஆத்ம ஜானம் வேணும், அதை நீர் அனுகிரகம் பண்ணணும். ஆத்ம ஜானத்தை அனுகிரகம் பண்ணுவதற்கு முதலாக இருந்துருக்கிறவ ஒத்த, நான் உமக்கு உங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லணும்னாக்க எனக்கு அந்த விஷயம் நல்லா தெரிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு பாடம் சொல்ல முடியும், இல்லாட்டா அது காலட்சேபம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி வரைச்சே யாருக்கு ஆத்ம வித்ய விதேயமாக இருந்துருக்குன்னா வசியமாக இருந்துருக்கோ அவரிடத்துல தானே பிரார்த்தனை பண்ணணும். கருத்மான இடத்துல தான் அது விதேயமாக இருந்துருக்கு, கருத்மானுக்கு வசியமாக இருந்துருக்கு. அகையில உம்மிடத்துல நான் பிரார்த்தனை பண்றேன், நானு இத வந்து நீ எனக்கு பண்ணணும், அனுகிரகம் பண்ணணும்னா. பவத்தாஸ்யமா பாதையே தாஹா, இங்க ஆச்சாரியனா வரணம் பண்ணிட்டு, அதுவும் அத்தியாத்ம சாஸ்திரத்தை உபதேசம் பண்ற ஆச்சாரியனா வரணம் பண்ண பிற்பாடு, உனக்கு தாசபூதனாக தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு சொல்லச்சு. அந்த சேவையான்றதுக்கு அர்த்தம் இது, உனக்கு சேவை பண்ணி நான் தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரியனா இருக்கிறதுல இருந்து ஏகாட்சர பிரதாதாரம் அப்படின்னு சொல்லிருக்க, ஒரே ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தவராக இருந்தாலும் கூட அவரிடத்துல எப்பவுமே நாம கிருத்தஜதையோட இருந்துட்டு அவரை எப்பவும் நினைச்சுட்டு இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. இப்படி அத்தியாத்ம சாஸ்திரத்தை ஒருத்தவர் உபதேசம் பண்றார், இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நமக்கு சொல்றேன்னு சொன்னாக்க அவர் விஷயத்துல நாம எப்பவுமே பவ்யமாக நாம இருந்துட்டு இருக்கணும், அவருக்கு சேவை பண்ணும்படியாக இருக்கணும், அவருக்கு தாசவருத்தி பண்ணணும், தொண்டு புரியணும் என்பதாக. பவத்தாஸ்யமா பாதயேதாஹ, அத்தை நீ உண்டு பண்ணு. இப்படி தயேதாஷ்டமே, என்னிடத்துல நீர் தய பண்ணணுமே, இப்படி இந்த விஷயத்தை எனக்கு ஏற்படுத்தி எனக்கு அத்தியாத்ம சாஸ்திரத்தை கொடுத்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும், என்னிடத்துல கருணை புரியணும்னு பிரார்த்தனை பண்றேர். இந்த பிரார்த்தனை சுவாமிக்கு இல்லை, நம்மள மாதிரி இருக்கவளுக்கு நாமெல்லாம் எப்படி கருத்மான இடத்துல பிரார்த்தனை பண்ணணும்ன்றது தெரியப்படுத்துற. நம இத மஜகத்த பரியாய பரியாய நிர்யாத பட்சா நிலஸ்பாலனோத்வேல பாதோதி வீச்சீச்ச பேட்டா ஹதாகாத பாத்தாள பங்கார சங்கிருத்த நாகேந்திர பீடா சிரணி பாவ பாஸ்வன்ன கஸ்ரேணையே சண்ட துண்ட நிருத்திய துஜங்கப்ருவே வஜ்ரிணே தம்ஷ்ட்ரயா துப்யமத்யாத்ம வித்யா விதேயா விதேயா பவத்தாஸ்யம் ஆபாதயேதா தயேதாஷ்டமே. அடுத்த சரணத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இப்படி கருத்மான் இடத்துல நமக்கு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டிய விஷயம் அத்தியாத்ம சாஸ்திரம், ஆத்ம விஷயமான ஜானம் நம்ம எல்லாருக்கும் ஏற்படணும், சரணாகதி தத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கும்படியாக அனுகிரகம் பண்ணணும்னு சுவாமியோட கூட சேர்ந்து நாம்ளும் பிரார்த்திச்சுண்டு நாம் எல்லாரும் கருத்மானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக வேணும்னு பிரார்த்திச்சுண்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.